வணக்கம், நான் ஆஷா பேசுகிறேன். என்னோட கிளினிக்ல நான் ஜென்ரலாகவே ஒரு சிஸ்டம் இருக்கு. எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வந்து மோஸ்ட்லி எல்லா டாக்டர்ஸுமே வந்து கண்ணை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் கை நெகங்களை பார்ப்பாங்க, நாக்கை பார்ப்பாங்க. ஆனால் இது எதுக்காண்டி பார்க்குறாங்க, இதில் என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமன் மேனுக்கு தெரியாது. அதே மாதிரி இது பற்றின ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஜென்ரலாக பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த தொந்தரவுக்குன்னு வருவாங்க. நான் ஆனால் அவங்களோட நெயில்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் முடிச்சிட்டிங்களா அப்படின்னா, இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்க, மேம் எனக்கு எல்லாமே சரியாயிருச்சும்பாங்க, ஆனால் இன்னும் உங்கள் நெகம் சரியாகலையே நான் கேட்பேன். நெகம் சரியாகலையா, நெகம் என்ன அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுடைய நெகத்தை காமிங்க உங்களுக்கு என்ன வியாதி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றதான் ஒரு டாக்டரோட பழமொழி. ஷோ அண்ட் நெயில்ஸ் அல்சையோ டிசீஸ்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெகம் தான் நம்மளுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளோட ஆரோக்கியம் வந்து நம்மளோட நெகத்தில் முக்கால் வாசி தெரிஞ்சிடும். என்ன என்னெல்லாம் தெரியும், ஆனால் நம்ம காமனாக சின்ன வயசில் என்ன சொல்லுவோம், வெள்ளை புள்ளி மாதிரி வரும், ஒயிட் டாட்ஸ் மாதிரி. நம்ம அதெல்லாம் வந்தால் புது ட்ரெஸ் வரும். சின்ன வயசுலாம் நான் எனக்கு புது ட்ரெஸ் கிடைக்க போது மூணு புள்ளி இருக்குது, மூணு புது ட்ரெஸ். ஜென்ரலாக அதெல்லாம் டெஃபிஷியன்சின்னு அப்போ தெரியாது இல்லையா, ஜிங்க் டெஃபிஷியன்சி, நிறைய மினரல்ஸ் சத்து குறைபாடுகள்னாலையும் வரலாம். சில நோய்களோட அறிகுறிகளும் அதே மாதிரி இருக்குது. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து ஸ்பூன் மாதிரி இருக்கும் சிலரோட நெகங்கள். ஸ்பூன் மாதிரி இருக்கிறது வந்து இரும்பு சத்து குறைபாடுகள். முக்கால் வாசி கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு அவங்க ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க, அயன் டெஃபிஷியன்சி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த நெயில்ஸ் வந்து ஸ்பூன் மாதிரி ஒரு சொட்டு எண்ணெய் விட்டால் அதில் நிற்கிற அளவுக்கு இருக்கும். அது வந்துட்டு ஸ்பூன் ஷேப்டு. இன்னொன்று வந்துட்டு நெகம் வந்து பாதி வெள்ளை ஹாஃப் ஒயிட்னு சொல்லுவாங்க, பாதி வந்துட்டு ஹாஃப் அண்ட் ஆஃப் நெயில்ஸ், பாதி வந்துட்டு ப்ரௌன் கலரில் இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் மேடாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன், அது வந்துட்டு எப்படின்னா அவங்களோட காய் கால் விரல் எல்லாமே கருப்பாக இருந்துச்சு, இப்படி ஒரு பறவையோட பீக் மாதிரி. இங்கேருந்து இது வரைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் நெயில்ஸ் இருக்காது, இந்த மாதிரி கிளப்பிங் இருக்கும். அது பேர் அது எப்படி வரும், எந்த மாதிரி டிசீசஸில் வரும்னா, முக்கால்வாசி வந்துட்டு கிளப்பிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை, சுவாச சம்மந்தமான பிரச்சனை. அண்ட் அதே நெயில்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி மேட் ஆகிட்டு கொஞ்சம் பிளாக் ஆச்சுன்னா ஆக்சிஜன் குறைபாடு இருக்கு, ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி. இந்த மாதிரி இருக்கவங்க 90% வந்து ஒரு வயசான அப்புறம் அவங்க வந்துட்டு நுரையீரல் சம்மந்தமான நோய்கள், நிறைய பேர் இப்போ வீட்லேயே வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் பக்கத்துலலாம். அவங்களுக்கு ப்ராங்கைட்டஸோ இல்லை நுரையீரல் சம்மந்தமான பல வியாதிகள் இருக்கிறதுக்கான அறிகுறி. ஆக்சிஜன் லங் உடைய டிஸார்டர்னால உடலில் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நம்மளோட மசில் டிஷ்யூஸ்க்கெல்லாம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்துமா வீசிங் ஏதோ ஒரு தொந்தரவு எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு, நீங்கள் உங்கள் கால் நேகம் கை நேகம் பார்த்தீங்கன்னா அது பிளாக்காகவும் ஆயிருக்கும், லைட்டாக இப்படி மேடாகவும் ஆயிருக்கும். அதே மாதிரி கை விரலில் வந்து ஒயிட் லைன்ஸ் இருக்கும். அது வந்து எதில் இருக்கும்னா, நிறைய டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்க பேஷண்ட்டு, அப்புறம் அனீமியாவில் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய கிட்னி சம்மந்தமான பேஷண்ட்ஸ்க்கு அது இருக்கும். இன்னொன்று எப்படி இருக்கும்ட்டுனா, இந்த நெகம் வந்துட்டு டெர்ரிஸ் நெயில்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு கல்லீரலுடைய பாதிப்பு இருக்கிற, லிவர் பிரச்சனை இருக்கிற, அதே மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு அது ரொம்ப இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஒரு இப்படி ஒரு செமி சர்க்கிளாக இங்கே ஒயிட் இருக்கும், இங்கே வந்து இது எட்ஜு மட்டும் வந்துட்டு உங்களுக்கு பிங்கிஷ் ஆர் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். அது வந்து ஒரு இப்படி செமி சர்க்கிளாக இருக்கும். உங்களோட நெகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு நெகத்தில் பள்ளம் பள்ளமாக இருக்கும். நீங்கள் அந்த பள்ளம் பள்ளம் இருக்கிறது வந்து சின்ன சின்ன பிட்டு மாதிரி, ஒரு இப்படி தடவணும்னா ஈவனாக இல்லாமல் குழி குழி மாதிரி. இது வந்து ரொம்ப காமன் சோரியாசஸ்லேயும் ஆட்டோஇம்யூன் டிசீஸ். சோரியாசஸில் நெகம் தனியாக கலண்டு கூட இருக்கும். நிறைய பேர் நெயில்ஸ் கட் பண்ணும்போது அந்த இது வச்சு, நெயில் கட்டோட இது வச்சுட்டு உள்ளெல்லாம் நோண்டி சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த கியூட்டிக்கல்லாம் நோண்டிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்துட்டு நெயில்ஸ் வந்து ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகும். ரொம்ப சாதாரணமாக நீங்கள் சொல்லக்கூடிய எல்லோ நெயில்ஸ், மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்னாலேயும் வரும், ப்ராங்கைட்டிஸ்னாலேயும் வரும். ரொம்ப நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக காமனாக நம்ம குழந்தைங்களுக்கு பார்க்கக்கூடியது வந்து மினரல் டெஃபிஷியன்சினால் வர ஒயிட் ஸ்பாட்ஸும், அதே மாதிரி அனிமிக் அனிமியானால நிறைய வயிற்றுல பூச்சி இருக்கும், கொக்கி புழு நாடா புழு அது மாதிரி கீரி பூச்சி நிறைய இருக்கும். அவங்க டீவம் பண்ணாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அந்த நெயில்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் மாதிரி இப்படி இப்படி வளைஞ்சி வளைஞ்சி, நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நான் அதை பார்த்துருக்கேன். நார்மலாக ஹெல்த்தியாக உங்கள் நெயில்ஸ் நீங்கள் எப்படி வச்சுக்கணும்,
நெயில்ஸ் வந்துட்டு எப்படி நீங்க பாதுகாக்கணும், என்னென்ன நல்லா பண்ணணும், என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா, இன்க்ரோயிங் டோ நெயில்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நெக உள்கூடி வளருது. நிறைய பேருக்கு வந்துட்டு நெக உள்கூடி வளரும், அந்த நெக உள்கூடி வளருது வந்துட்டு பயங்கரமா வலிக்கும், எங்கேயாவது இடிச்சுக்கிட்டாங்கன்னா, எங்கேயாச்சும் வந்துட்டு நச்சுக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் ஷூ டைட்டான ரொம்ப டைட்டான ஷூஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நெக உள்கூடி வளரும். அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து ஜென்ரலாக வந்து கால் கட்ட விரல் தான் ரொம்ப காமன். அதே மாதிரி அடிக்கடி இடிச்சுக்குவாங்க அந்த விரலில், இடிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல சாஃப்ட் டிஷ்யூ இன்ஃபெக்ட் ஆகிட்டு பஸ் வச்சு ரொம்ப வலி வேதனையாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஜென்ரலாக அந்த நெகத்தோடையே புடுங்கி எடுப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல். கெடுதல்ன்றதை விட அது நிரந்தர தீர்வு இல்லை, மறுபடியும் வளர நெயில் அதே மாதிரி வளரலாம். இதுக்கு ஒரே தீர்வு வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல வந்துட்டு அந்த இன்க்ரோயிங் டோ நெயில்ஸ்க்கு சில மெடிசன் இருக்கு. ஜென்ரலாக நெக சொத்தை ஆகுது, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி இதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய கிராஃபைட்டு, சிபாசல், சைலிஷா அதுன்னு சொல்லிட்டு ஆன்டிக்ரோட் நிறைய ஹோமியோபதியில் நிறைய மருந்து இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனைனால, அதாவது வியாதிகளோட அறிகுறியா நெயில்ஸ்ல பிளாக் லைன், ப்ளூ லைன், எல்லோ லைன், ரெட் லைன், இந்த மாதிரி நீங்க லைன்ஸ் சொல்றதெல்லாம் விட்டுருங்க தனியா. ஆனால் நெகத்துக்குனே தனியாக பிரச்சனை வரக்கூடியது, எந்த ஒரு நோயோட அறிகுறி இல்லாமல் வரக்கூடியது வந்துட்டு இன்க்ரோயிங் டோ நெயில்ஸும் நெகசத்தின்னு சொல்றது பேரோனைக்காவும். இந்த இன்க்ரோயிங் டோ நெயில்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக ஹோமியோ மெடிசன் எடுத்தீங்கன்னா அந்த நெக வந்து உள்கூடி பெண்டாகி குத்தி வளர்றது, வளர நிறைய பேர் ஷேப் பண்ணுறது, அன்னிவனாக ஷேப் பண்ணுவாங்க இதெல்லாம். அதே மாதிரி மூட்டு தேய்மானம் ஆகிய ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், கால்சியம் டெஃபிஷியன்ஸ்லேயும் வந்து நெகத்தில் இந்த புள்ளிகள் வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நெகத்துக்கு என்னெல்லாம் நல்லது, என்னெல்லாம் கெட்டது, நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது. நிறைய தண்ணி குடிக்கணும், நீங்கள் எப்பயுமே ஹைட்ரேட்டடாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருந்தாலும் உங்கள் நெகத்தில் நிறைய மாறுதல் இருக்கும். நிறைய டெஃபிஷியன்ஸ் இருந்தால் விட்டமின் பி, ஜிங்க் அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமான காய்கறிகள் பழங்கள் என்னெல்லாம் பண்ணால் உங்கள் நெகம் பாதிக்கணும்னா, அடிக்கடி பெடிக்யூர் மெனிக்யூர்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல்ஸ் இது பண்ணுறது, அப்புறம் ரொம்ப ஃபார்மலின் கலப்பாங்க சில நெயில் பாலிஷஸில், அந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரொம்ப டெய்லி கலருக்கு ஏற்றமாக சேஞ்ச் பண்ணுறது. எப்பயாவது பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாதி நெயில் பாலிஷ் தான் இருக்கும் நெயில்ஸில், எப்பயா ரொம்ப ரேராக அதை அப்ளை பண்ணும். அண்ட் அதை ரிமூவல் ரிமூவர் போட்டு போட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது, நான் டைம் இல்லாதனால பண்ணுறது இல்லை, பட் எல்லாருமே வந்துட்டு இதை ஒரு டெய்லி ஹேபிட்டாக பண்ணி பண்ணி நெயில்ஸை ரொம்ப டேமேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நெயில் டேமேஜ் ஆகிறதுக்கும் எந்த உடலில் இருக்கிற நோய்க்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் சோப்பு சொல்யூஷன், டிட்டர்ஜென்ட்டு, துணி பாத்திரம் கழுவுறது அந்த இது கெமிக்கல்ஸ் பட்டு நிறைய பேருக்கு கை எஃபெக்ட் ஆகும். அவங்களாம் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நோயோட அறிகுறினால அவங்க நெகம் மாறியிருக்கா, இல்லை உங்கள் நெகம் வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிற கெமிக்கல்ஸு, டிட்டர்ஜென்ட்ஸு, நெயில் பாலிஷு, பெடிக்யூர், மெனிக்யூர் இந்த மாதிரி நிறைய பேர் சிகரெட் ஸ்மோக்கிங்கில் நிக்கோட்டின் அதோட பாதிப்பு கூட நெகத்தை வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நெகம் இருக்குன்னா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணி உங்கள் நெகத்தை நீங்கள் அழகுக்காண்டி பாதுகாக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பல நோய்களோட அறிகுறிகளாக இருந்தால் நீங்கள் அந்த அறிகுறிகள் இருந்து டாக்டர்கிட்ட போகிறது அடுத்த பட்சம், நீங்கள் அந்த நெகம் திருப்பி நார்மல் ஆனால் நீங்கள் க்யூர் ஆனீங்கன்னு அர்த்தம். நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட பிளாக் நெயில்ஸ் அதுனா உங்களுக்கு நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கு, நீங்க அதுக்கு மெடிசன் எடுத்துக்கோங்க, திருப்பி உங்க நுரையீரல் சரியாயிடுச்சு, இந்த பிளாக் கலர் மாறி உங்க நார்மல் நெயில் பிங்கிஷ், இந்த பேஸ் வந்து லைட்டா இந்த ஒரு செமிசர்க்கு மாதிரி ஒரு ஒயிட் மாதிரியும் இங்க மேல நார்மல் பிங்கிஷ் இந்த மாதிரி நெகம் ஆகிற வரைக்கும் நான் நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணாம அதையும் கியூர் பண்ணிக்கிட்டதான் நீங்க நீண்ட ஆயுள் வாழ முடியும். பின்னாடி திருப்பி அந்த டிசீஸ் ரீஇன்ஃபெக்ட் ஆகாது, நீங்க கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டீங்கன்றதுக்கு உங்க நெகம் தான் அறிகுறி. நன்றி.